நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க, ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, எக்கோ அடிக்குது, கேட்குறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. நான் வழக்கமாக ரெக்கார்ட் பண்ணுற ரூம்லேருந்து வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணலைங்க. இப்போ இந்த கொரோனா சூழல் காரணமாக வந்துட்டு நான் குவாரண்டைனில் வந்துட்டு நான் இருக்கிறேன். ஸோ நான் இப்போ இருக்கிற ரூமில் வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்குது தான். கூடிய சீக்கிரம் நான் வழக்கமாக பேசுகிற ரூமில் வந்துட்டு நான் பேசுகிறதுக்கு வந்துட்டு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேங்க, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். வேணா என்ன அப்படின்னா, கடலை ஆள்பவனே உலகை ஆள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கிரேட் பிரிட்டன் அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு பயங்கரமான ஒரு கடற்படை அப்படின்றது இருந்தது. அதன் மூலியமாக தான் வந்துட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்துட்டு அவங்க செலுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல் நேவிஸில் வந்து முக்கியமான பெரிய கடற்படையில் வந்துட்டு நிறையா வெரைட்டி ஆஃப் வார்ஷிப்ஸ் அப்படின்றது இருக்கும். ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருப்பாங்க, சப்மரீன் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ராயர்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரிகேட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பவர்ஃபுல் நேவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நிறைய காம்பினேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அசெட் வந்துட்டு டெஸ்ட்ராயர்ஸுங்க. இந்த வீடியோவில் நான் டெஸ்ட்ராயர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இந்தியாவோட கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரை பற்றி வந்துட்டு நான் ஷார்ட்டாக வந்துட்டு நான் பேச போகிறேன். வேறு பெருசாக வந்துட்டு நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாதுங்க. ஸோ இந்த டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ் அப்படின்றது இந்த போர்க்கப்பல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வேலை வந்துட்டு பண்ணும், அதாவது மல்டி ரோல் பண்ணும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இதோடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து வான்பரப்புலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலையும் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணும். கூட இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு வந்துட்டு இதனால் பெரிய அளவுக்கு ஒரு அரணாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு அஃபென்சிவ் அட்டாக்கையும் மற்ற போர்க்கப்பல்கள் மேலே பயங்கரமான தாக்குதலையும் வந்துட்டு இதனால் நிகழ்த்த முடியும். ஒரு நிலப்பகுதியை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறோம், எதிரிகளோட இடத்து பக்கத்தில் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்துட்டு பயங்கரமாக, அதாவது சர்ஃபேஸ் அட்டாக், ஏர் அட்டாக், அப்புறம் வந்துட்டு ஆன்டிஷிப் அட்டாக், இது மூணையுமே வந்துட்டு இந்த டெஸ்ட்ராயர் வந்துட்டு பண்ணோம். அதனால் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கும் வந்துட்டு டெஸ்ட்ராயரை யூஸ் பண்ணுவாங்க. டிஃபென்சிவாக கூட இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டெஸ்ட்ராயர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அதனால தான் பெரிய பெரிய சக்தி பொருந்திய நாடுகள் வந்துட்டு நிறையா டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய நேவியில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. குறிப்பாக அமெரிக்கா வந்து ஒரு போர்க்கப்பலை, ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை வந்துட்டு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாதுகாப்பாக மூணு டெஸ்ட்ராயரை வந்துட்டு அவங்க அனுப்புவாங்க. இப்போ அமெரிக்கா கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 92 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு, சைனா கிட்ட 50 டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு அழிக்கிறது, அது பேரே வந்துட்டு வெயிட்டாக இருக்குல்ல. ஸோ இந்தியா கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 10 டெஸ்ட்ராயர்ஸில் மூணு டிஃப்ரெண்ட் கிளாஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம், மூணு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஒன்று வந்து ராஜ்குட் கிளாஸ், இதில் வந்துட்டு நம்மள்கிட்ட 4 இருக்குங்க. இது வந்து சோவியத் யூனியன் காலத்தில் வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணது, கமிஷன் பண்ணது. அடுத்து வந்து டெல்லி கிளாஸ், இதில் வந்துட்டு நம்ம கிட்ட 3 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு இந்த கிளாஸ்க்கு கீழே. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கமிஷன் பண்ணது வந்துட்டு கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ், இது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்ட் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இது வந்து நம்ம கிட்ட 3 இருக்குங்க. ஸோ இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் டெஸ்ட்ராயர்ஸில் முக்கியமானது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதாவது அமெரிக்கா கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்ட்ராயர் ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு எந்த விதத்திலுமே சளைச்சது கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரியே சைனா கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ்க்கு நிகரான, அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான டெஸ்ட்ராயர் கூட வந்துட்டு இந்த கொல்கத்தா டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லலாங்க. ஸோ ஐஎன்எஸ் கொச்சி, ஐஎன்எஸ் கொல்கத்தா, ஐஎன்எஸ் சென்னை, இந்த கொல்கத்தா மூணு கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7500 டன். இதோட நீளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 163 மீட்டர் லாங்குங்க, இது அவ்வளோ நீளமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக ரேடாரில் மற்ற டெஸ்ட்ராயர்ஸை டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து டிடெக்ட் பண்ணிட முடியாது. அதாவது ரொம்ப தூரம் தள்ளி வரப்பே வந்துட்டு ஒரு சில டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க அதோட சைஸின் காரணமாக. ஆனால் இந்த டெஸ்ட்ராயர் வந்துட்டு ஸ்டீல் கேப்பபிலிட்டி அப்படின்றது இதில் இருக்கிறனால அந்தளவுக்கு டிடெக்ட் பண்ணிட முடியாது. முழுக்க முழுக்க இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரை வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே வடிவமைச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரேடார்ஸ், அதாவது AESA ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்தியாவில் மற்ற எந்த போர்க்கப்பல்லையுமே வந்துட்டு இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ரேடாரை வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணலங்க. இப்போ நம்ம டெஸ்ட்ராயர்ஸில், அதாவது நம்ம கொல்கத்தா டெஸ்ட்ராயரில் என்ன ரேடாரை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேலோட MF-STAR ரேடாரை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரேடார் வந்து ஒரே நேரத்தில் வான்பரப்புலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது போர் விமானங்கள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு தாக்கலாம், இல்லை மிசைல்ஸ் வந்துட்டு அட்டாக் வந்துட்டு நம்ம டெஸ்ட்ராயர்ஸ் மேலே வந்துட்டு பண்ண வரலாம், இல்லை கூட இருக்கக்கூடிய கப்பல்கள் மேலே வந்துட்டு நிகழ்த்த வரலாம். ஸோ இந்த MF-STAR ரேடார் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 24 மிசைல்ஸை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும், என்கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு, அதாவது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த MF-STAR ரேடார் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு தேல்ஸ் LW அப்படின்ற ஒரு லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ரேடாரும் வந்துட்டு கொல்கத்தா டெஸ்ட்ராயர்ஸில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனால் ஏர் சேச்சுரேஷன் அட்டாக்கை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏர் சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல முனையிலிருந்து பெரிய லெவலில் வந்துட்டு மிசைல்ஸ் அப்படின்றது நம்ம கப்பலை நோக்கி வந்துட்டு இருக்கிறது, அதுதான் ஏர் சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க.
இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் நம்ம ஆன்டிஷிப் பிரம்மோஸ் மிசைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 16 பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு ஒரு கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயர்ஸில் வந்துட்டு இருக்கோம். அப்பா இமேஜின் பண்ணி பார்த்தாலே வந்துட்டு எப்பா அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு டெட்லியான ஒரு டெஸ்டாயர்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸோட ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு சென்று இலக்கை வந்துட்டு துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது. ஸோ பவர்ஃபுல் ரேடார் ப்ளஸ் பவர்ஃபுல் மிசைல், அப்பா டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லாங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து இனிஷியலாக ஒரு ஆன்டிஷிப் மிசைலாக தான் வந்துட்டு க்ரூஸ் மிசைலாக தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க, பயன்பாட்டிற்கு வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய கப்பலையே வந்துட்டு பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு அடித்து கவுத்தி மூழ்கடிச்சிருதுப்பா. ஸோ அப்போ வந்து ஒரு நிலப்பரப்பில் ஒரு பங்கரையோ இல்லை ஒரு மற்ற பகுதியை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இது சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற சர்வீசஸில் வந்துட்டு இதை வந்து கமிஷன் பண்ணாங்கங்க. ஸோ அதனால் பிரம்மோஸ் அப்படின்றது இந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரேடார் வந்து சரி வரக்கூடிய அந்த இன்கமிங் மிசைல்ஸை வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுதுங்க. இது வந்து எதை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணும், இன்கமிங் மிசைலை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேலோட பேரக் 8 லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வச்சு வந்துட்டு நம்ம இன்கமிங் மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேரக் மிசைல் அப்படின்றது இந்தியாவும் இஸ்ரேலும் வந்துட்டு கூட்டாக தயாரிச்சு, அந்த பேரக் 8 அப்படின்றது வந்துட்டு இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டாக தயாரிச்ச ஒரு அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இது வந்து கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸில் 32 இருக்குங்க. ஸோ 32 பேரக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அயன் டோம் மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கப்பல்களை வந்துட்டு பாதுகாக்கும். கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய கப்பலுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதுகாப்பாக இது அமையும் அப்படின்னே வந்துட்டு சொல்கிறாங்க. 90 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல மிசைல கூட வந்துட்டு பேரக் 8 மிசைல்ஸ்னால வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு 4 டார்பிடோஸ் வந்துட்டு லான்ச் பண்ணலாம். அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரும் வந்துட்டு இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயர்ஸ் மூலியமாக வந்துட்டு பண்ணலாம். 2 ஆன்டி சப்மரைன் ராக்கெட் லான்ச்சர்ஸும் வந்துட்டு இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயர்ஸில் வந்துட்டு இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து நான் கம்மியாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயரை பற்றி வந்துட்டு சொல்கிறதுக்கு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரில் 4 AK-630 பேரல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த AK-630 பேரல் கன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு இன்கமிங் மிசைலை வந்துட்டு நம்மளுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்துட்டு தடுத்து நிறுத்தலை, பேரக் 8 வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுங்க தடுத்து நிறுத்தலை அப்படின்னா, இந்த AK-630 கன்னின் மூலியமாக வந்து அந்த மிசைலையே வந்துட்டு நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 5000 ரவுண்டு வந்துட்டு இந்த மிசைலை வந்து இந்த கன் வந்துட்டு சுடுங்க. அதனால் இது இந்த கப்பலினுடைய செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கொல்கத்தா கிளாஸ் டெஸ்டாயரோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. 2 ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆன்டி ஷிப், ஆன்டி சப்மரைன், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேரில் பெரிய லெவலில் வந்துட்டு இது வந்து பங்காற்றும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கப்பலுக்கு முக்கியமான அரணாக வந்துட்டு அமையுங்க. சரி, இது ஏன் இந்தியா வெறும் 3 வச்சிருக்கிறாங்க, அமெரிக்கா வந்துட்டு 90 வச்சிருக்கிறாங்க, சைனா வந்துட்டு 52 வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நேவிக்கு வந்துட்டு நிறையா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது இருக்குது. அடுத்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேணும், சப்மரைன்ஸ் வேணும், ஏகப்பட்ட ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் இந்த 2021 இறுதிக்குள்ளே இந்த கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரோட அட்வான்ஸான விசாகப்பட்டினம், இதோட இன்னும் அட்வான்ஸான விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாளை வந்துட்டு நம்மளுடைய நேவி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அது வந்துச்சு அப்படின்னா இந்தியன் நேவிக்கு வந்துட்டு இந்த பலம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய லெவலில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அப்புறம் வந்துட்டு பெரிய காசை வந்துட்டு ஒரு விஷயத்தில் போடுறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்ராயர்ஸ் வந்துட்டு நிறையா கொண்டு வந்துடலாம். அது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸை பற்றி நீங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது முழுக்க முழுக்க இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்ராயருங்க. ஸோ அதனால் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பெரிதாக யாரும் இதை பற்றி அவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு இந்த மாதிரி எந்த டிஃபென்ஸ் டாபிக் பேசணும் அப்படின்றது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியாவோட மற்ற போர்க்கப்பல், இந்த போர்க்கப்பல் ரொம்ப சிறப்பாக இருக்கும், இல்லை இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னாலும் வந்துட்டு சொல்லுங்கள், நான் வந்துட்டு நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்துமேக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், அதை வச்சு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நான் இன்னும் இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் பேச ஆரம்பிப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லுக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.